இதெல்லாம் எதற்காக இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டதுன்றதை நம்ம விளங்கிக்கிறோம். என்னது, பல கப்சா கதைகள் அள்ளி விட்டாய். என்ன கப்சா கதைகள்? துளுவையில் தக்பீர் கட்டணும்னு வைங்களா, உலக நினைவே வரக்கூடாது, பார்த்துக்கிறேங்க. இப்போ என்ன செய்யணும்? அந்த பெரியார்கள்லாம் எப்படி தொழுதுருக்காங்க தெரியுமா? எப்படி பார்த்துருந்தாங்க? ஒரு பெரியாருடைய காலில் என்ன ஆச்சு? ஒரு பெரிய ஈட்டி ஒன்று குத்தி விட்டது. உருவி பார்த்தாங்களா? உருவே முடியலையா? ஆஹா, உருவ முடியலையே, என்ன செய்யறது பெரியாரே அப்படின்னு சொல்லி கேட்டவனையும் உடனே அவர் சொன்னார் ஐடியா. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த மாதிரி செஞ்சால் ஈஸியாக உருவிடலாம். என்ன செய்யணும்? நான் அல்லாஹ் அக்பன் தக்பீர் கட்டி நின்று தொழுதுடுறேன், உருவிடுங்க, எனக்கு தெரியாது அப்படின்னவனையும் அதே மாதிரி அல்லாஹ் அக்பன் தக்பீர் கட்டி தொழுதாராம். தொழுது முடித்தவனையும் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே உருவிட்டாங்க. சலாம் கொடுத்துட்டு கேட்டாராம், உருவிட்டீங்களா அப்படின்னு கேட்டாராம். பார்த்துக்கிறேங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க? அப்போ இதெல்லாம் பார்க்குற ஆளுகள் என்ன பாங்க, என்னடா இது, நம்ம அல்லாஹ் அக்பர்னு அரை தல்லது யுக்கத்தி பித்தின்னு ஓதிக்கிட்டு இருக்கும்போது கொசு கடிச்சா ஒன்னு அடிச்சுட்டு அத்தாய் யாத்திரையில் எசல பார்த்துன்னு மாற்றி ஓதிக்கிட்டு இருக்கோம். இப்படி மறதி வந்துடுது, நமக்கு பல தவறுகள் ஏற்பட்டுருது. இங்கே வந்து பெரியாரை பார்த்தா காலில் குத்துன ஈட்டியை கூட உருகுற அளவுக்கு ஒரு சுபானல்லா, இந்த மாதிரியான ஒரு இறைச்சம் இப்படியா ரபி அல்லாஹிம் சலாலேசன் இருந்தாங்க? ரசூல் சலாலேன்னு சொல்லி காட்டுறாங்களா இல்லையா? தக்பீர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினவனையுமே செய்தான் இல்லாத பொல்லாத விஷயத்தையெல்லாம் உள்ள ஞாபகப்படுத்துவான். அவ்வளவு நேரத்துக்கு வந்து எதுவுமே வந்து ஒரு ஒரு காலையில் சாவி, வண்டி சாவி எங்கே வச்சோம், 5 மணி நேரம் தேடியிருப்போம். காலையில் 9 மணியிலிருந்து 1 மணி வரையும் தேடியிருப்போம், எங்கன்னு தெரியாது, வீடே அலசியாச்சு, தெரியலை. லொகருக்கு வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினவனையுமே 3வது செல்ஃபில் பச்சைட்டப்பாக்குள்ளே போட்டு வச்சோமே, கரெக்டாக ஞாபகம் வருதா இல்லையா? இது செய்தானுடைய வேலை. எப்பொழுது நாம வந்து தக்பீர் கட்டுறோமோ செய்தா என்ன செய்வான், இது நினை, அது நினை, இது நினை, எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவான். நான் டோட்டலா 20 வருஷத்துக்கு முன்னாடி கடை வாங்கிட்டு போனவெல்லாம் ஞாபகம் வரும், முன்னாடி அவனுக்கு கொடுத்தோமே இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் ஞாபகம் வருதா இல்லையா? செய்தானுடைய வேலை வரத்தான் செய்யும். அப்படி வரும் பொழுது அவனை எப்படி மிகைப்பது என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தர்றான். இந்த மாதிரி வந்துக்கிட்டு அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு 3 தடவை இடப்பக்கமா தூத்துன்னு லேசா துப்பி விடுங்க, அது எச்சியக்காரி துப்பி விட்டுறக்கூடாது சரியா, லேசான முறையில 3 தடவை துப்புங்கன்னா இப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வரத்தான் செய்யும். ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள், எந்த நினைவும் வராம சூஃபிகள் அப்படி தொழுதிருக்கின்றார்கள். அந்த மாதிரி நீங்கள் தொழ வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் மனசுல போய் உட்காரும் பொழுது என்ன ஆகுது, தக்பீர் கட்டி நிக்கிறப்ப ஒருத்தன் இங்கிட்டு உட்கார்ந்து கீழே விழுந்து அவன் வந்து ரத்தம் கக்கிட்டு இருப்பான், சூஃபிகள் எப்படி தொழுதாங்க, அந்த மாதிரி தான் நம்மளும் தொழ வேண்டும், இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற நினைப்பு ஏன் வருது அப்படின்னா, இந்த மாதிரியான கப்சா கதைகள்னால தான் வருது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவும் பொழுது பத்ர் போருடைய நேரம் பிடிச்சி ரெண்டு பேரை பிடிச்சி பின்னு பின்னு பின்னிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல தான் தொழுதுகிட்டு இருந்தாங்களாம், சொல்லு உண்மையை சொல்லு, உளவு பார்க்க தான் வந்தியா என்பது போன்று அவங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி அவங்க உண்மையை சொல்லி இருந்திருக்காங்க, உடல சகாபாக்கள் இன்னும் அடிக்கிறாங்க, சொல்லு 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 அப்படின்னு உடனே, ஆமா அடி தாங்க முடியாம நினைஞ்சிருக்காங்க, ஆமா அதுக்கு தான் வந்தோம் அப்படின்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறப்ப இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அடிக்கிறது, இந்த மாதிரி பேசுறது, அவங்களை திட்டுறது, அந்த பசங்க சொல்றது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. சலாம் கொடுத்து முடிச்சோன்னு என்ன செஞ்சாங்க, ஏ என்னப்பா இது, உண்மையை சொல்றப்ப அடிச்சீங்க, பொய் சொன்னோன்னு விட்டீங்க அவங்கள அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்தவுடன் சொன்னாங்க. அப்ப தொழுகிறப்ப எல்லாம் கவனிச்சிருக்காங்களா இல்லையா, வந்திருக்கல ஏன் வந்திருக்கல, அப்படி கவனிச்சாத்தானே நாம மனுஷனா இருக்க முடியும், இல்லாட்டினா நம்ம மலக்காயிருவோமே. நான் வந்து நீட்டமாக தொழ வேண்டும் என்று விரும்புகின்றேன், தொலை வைக்கலான்னு கொஞ்சம் நீட்ட சூறாவை ஓரம்தான் நினைக்கிறேன், ஆனால் அந்த குழந்தையினுடைய அழுகுரலை நான் செவியிருக்கிறேன், அந்த தாயினுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பாடுபடும் என்பதை உணர்ந்து நான் வந்து சிம்பிளா முடிச்சிடுறேன். சொல்றாங்களா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 காதலையும் பஞ்சை வச்சு அடைச்சிக்கிட்டு இடியே விழுந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு, இடி விழுந்ததுக்கு அப்புறம் சலாம் கொடுத்துட்டு ஏதோ ஒரு குண்டூசி விழுந்த சத்தம் கேட்டுச்சா வாப்பா, என்ன வாப்பா அப்படியே கேட்டாங்க. அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நமக்கு தெரியத்தான் செய்யும், அதுதான் மனிதன். அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்துல கொண்டு இதை வந்து இப்படி பில்டப் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து துளியில உள்ள நுழைஞ்சிட்டோமே, ஆனால் அந்நிய உலக விஷயங்கள் வந்து நினைவுகள் வரத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே சலாம் கொடுத்தோன்னு வேகமா விருட்டு நெந்திரிச்சு வீட்டுக்குள்ள போனாங்க. ஏன் திடீர்னு இந்த மாதிரி செய்ய மாட்டீங்களே, ஏன் இப்படி போனீங்க வேகமா அப்படின்னு கேட்கும் பொழுது, தொழுகும் பொழுது
ஜகாத்தாக வந்த இந்த பொருள் எனக்கு நினைவுக்கு வந்தது, அதை பைத்துல் மால்ல சேர்த்துறன்றதுக்காக தான் டக்குன்னு சலாம் கொடுத்துட்டு போனேன்றாங்க. ஞாபகம் வந்திருக்குல்ல, நபிகள் சொன்னாலே வந்திருக்கா இல்லையா? முடிந்தவரை அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற அந்த எண்ண நினைவோடு நாம் தொழுகையை நடத்த வேண்டும், தொழுகையில் நிற்க வேண்டும். அப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட உலக நினைவுகள் வந்தால் அது குற்றமாவாது. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட அன்னிச்சையான செயல்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய காலில் குத்துனாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நம்ம செல்போன்ல வந்து சைலண்ட்ல போடுறது, இப்படிப்பட்ட சில தேவைகள் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், அதை தாதாரமா செய்யலாம். தக்பீர் கட்டி நின்ட்டாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன செய்யறாரு, இடது பக்கம் வந்து நிற்கிறார். இமாமுக்கு வந்து ஒரு ஆள் மட்டும் நிற்கும் போது வடது பக்கம் தான் நிற்கும், ஒரு ஆள் தனியா நின்று இமாமோடு சேர்ந்து தொழும் பொழுது இமாம் நிற்கணும், இமாமுடைய வலது பக்கம் தான் அந்த ஒரு நபர் நிற்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்க வேணும். ஆனா என்ன செய்யறாரு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவங்க என்ன செய்யறாங்க, இடது பக்கம் போய் நின்றுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே இப்படியே காதை பிடிச்சி இழுத்து வலது பக்கம் நிப்பாட்டினாங்களா இல்லையா? தேவை ஏற்பட்டால் செய்வதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை. இதை விளங்கி கொள்ளாம பல பேர் வந்து நம்ம தொழுகை அவங்களுடைய தொழுகையை வீணடிக்கிறதோட இன்ன பிற நபர்களுடைய தொழுகையும் வீணடிக்கின்றார்கள் என்பதை நம்ம கவனத்தில் கொண்டு, இப்படி வந்து அத்தியாவசிய தேவைகள் ஏற்படும் பொழுது தொழுகையை முடிச்சுட்டு திருப்பி கூட நம்ம தொழுது கொள்ளலாம், சரியா? ஒரு ஆள் உயிர் போய் கொண்டிருக்கின்றது, அவர் சக்கராத்துக்கார தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணா பொழைக்க வாய்ப்பு இருக்கின்றது என்ற நிலையில பள்ளிவாசல்லே வச்சு அவரை சாகடிக்கிறது நியாயமாது? அப்ப இதையெல்லாம் கவனத்துல கொண்டு இந்நிர்பந்தமான நிலையில மார்க்கம் வந்து பன்றிக்கறியை கூட தின்வதற்கு அனுமதித்து இருக்கின்றது. மார்க்கத்துல ஒருத்தன் கொல்ல போறான், நம்மள அல்ல இல்லைன்னு சொல்லுன்றான், நாம உள்ளத்துல ஈமான் உடையவர்களாக வாயளவுல அல்லாஹ் இல்லை என்று சொல்வதை கூட மார்க்கம் அனுமதித்து இருக்கும் பொழுது, இப்படி வந்து தொழுகையில ஒரு விட்டு விட்டு நம்ம போவதற்கு நாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு, அதை மீட்டி நம்ம தொழுது கொள்ளலாம் என்பதை நம்ம கவனத்தில் கொண்டு நாம் வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்குவானாக என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயுதவானால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.